திரைக்கு வர இருக்கின்ற சீதா எலிசபெத் சனா திரைப்படத்தினுடைய ஒரு வெள்ளோட்டம் இன்றைக்கு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் சங்கத்தில் நடக்க இருக்கிறது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் நண்பர் வேணுகோபால், இந்த படத்தில் பல புரட்சிகரமான படங்களை இயக்கிய இயக்குனர் வேலு பிரபாகரன், பிக்பாஸ் மெட்ராஸ் படப்புகழ் ரித்விகா, இயக்குனர் ஆரியர் தம்பி ஆனந்தராஜன் உள்ளிட்ட இந்த படத்தின் தங்கள் பங்களிப்பை தந்திருக்கிற அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இதிலே ஒரு மருத்துவராக நானும் வருகின்றேன். கல்லூரியில் பள்ளிப்படிப்பில் முடித்ததற்கு பிறகு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவு எனக்கு இருந்தது. ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் பியூசி முடித்துவிட்டு எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும் என்று எடுத்த முயற்சிகளெல்லாம் எனக்கு வெற்றியை தரவில்லை, ஏமாற்றத்தை தான் தந்தது. என்னால் மருத்துவக் கல்லூரி சென்று படித்து ஒரு மருத்துவராக முடியாவிட்டாலும் தம்பி ஆனந்தராஜ் என்னுடைய நீண்ட நாள் இயக்கத்தை ஒரு மருத்துவராக இந்த படத்தில் நடிக்க வைத்து என்னுடைய ஆசைக்கு கொஞ்சம் தீனி போட்டிருக்கிறார். இங்கே திரையிடப்பட்ட காட்சிகளை பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய படங்களின் வரிசையில் சீதா எலிசபெத் சனா நிச்சயம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு படத்தை தயாரிப்பதும் அதை வெளிக்கொணர்வதும் சமகால சூழலில் எவ்வளவு சிரமம் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் ஒரு பெரு வெள்ளம் போல பகாசுர சக்திகள் திரையுலகத்தை ஆக்கிரமித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் மிக குறைந்த செலவில் அதே நேரத்தில் கலை நுட்பத்திற்கு கொஞ்சம் கூட பங்கு இல்லாமல் கலை நுட்பத்திற்கு பங்களிக்கின்ற வகையில் அதையும் தாண்டி இந்த சபிக்கப்பட்ட சமூகத்தின் எல்லா சோகங்களையும் பதிவு செய்கிற படமாக இந்த படம் வந்திருக்கிறது. இந்த நாட்டில்தான் பெரியார் பிறந்தார். இந்த நாட்டில்தான் தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு சட்டமன்ற மேலவையில் தீர்மானம் கொண்டு வந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்தார். இந்த நாட்டில்தான் மீனாம்பாளும் தர்மாம்பாளும் பிறந்தார்கள். ஆனால் இன்றைக்கு காலை பத்திரிகை கண்பிடித்தால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும்
ஐப்பசி மாதத்து மழையைப் போல அடர்ந்தும் தொடர்ந்தும் நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாகரிகமுள்ள சமூகத்தின் குடிமகனாகத்தான் நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே கிள்ளி பார்க்க வேண்டிய நிலையில் நாடும் சமூகமும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஏதாவது ஒரு அதிர்வை உருவாக்க முடியுமா என்று இயக்குனர் ஆனந்தராஜன் எடுத்த முயற்சி தான் இந்த படம். அழகிய கலை உணர்ச்சியோடும் கலை நுட்பத்தோடும் நுணுக்கத்தோடும் ஆனந்தராஜன் இயக்கியிருக்கிறார். ஏற்கனவே சிஜே பாஸ்கர் இடத்திலும் சமுத்திரக்கன்னியிடத்திலும் பயிற்சி பெற்ற ஆனந்தராஜன் தனக்கு தெரிந்த எல்லா வித்தைகளையும் காட்டி இந்த படத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் என்றே கருதுகிறேன். இப்பொழுது இங்கே வெள்ளோட்டமாக போடப்பட்ட அடி சவுக்கால என்கிற பாட்டு, இது வெளியானதற்கு பிறகு தமிழ்நாட்டு வாலிபர்களின் உதடுகள் உச்சரிக்கிற பாட்டாக இந்த பாட்டு மட்டுமே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே சமூகம் சார்ந்து சிந்திக்கிற மனோபாவமும் அந்த மனோபாவத்தோடு ஒரு படம் எடுக்கிற பொழுதுதான் கலைக்கு நாம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை என்று நான் கருதுகிறேன். என்னிடத்தில் மட்டும் ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதை தணிக்கை இல்லாமல் வெளியிடுவதற்கு அனுமதி தந்தால் 6 திங்களில் நான் திராவிட நாடு பெற்றுத் தருவேன் என்றார் அண்ணா. ஒரே இரவில் எழுதியதுதான் ஓரிரவு. ஓரிரவு வேலைக்காரி சொர்க்கவாசல் என்று தமிழ் திரையுலகத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை எழுதிய கதைகள் அந்த கதைகள். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய எண்ணச்சலிக்க முடியாத கோடிகளை வாங்கி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கதாநாயகர்களை இந்த நாட்டில் முன்னிறுத்தி அதை மையமாக வைத்து கொண்டே படம் எடுக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சமூகத்தை குறித்தோ சபிக்கப்படுகிற மக்களின் கண்ணீர் குறித்தோ நாட்டில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்குலம் படக்கூடிய பாடு குறித்தோ யாரும் கவலைப்படுவதாக இல்லை. ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கு 1000 கோடியை செலவழிப்பதற்கு கூட துணிந்து விடுகிறார்கள். கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயோகோஸ்கி. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற அந்த பெண்களின் துயரத்தை வெளிப்படுத்துகிற வகையில் அதற்கொரு முடிவு காணுகிற வகையில் அதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணர்த்துகிற வகையில் மிகுந்த நெருக்கத்தோடும் உருக்கத்தோடும் இந்த படத்தை ஆனந்தராஜன் இயக்கியிருக்கிறார். அதிலே வருகிற நடிகர்கள் பிரபலமானவர்கள் இல்லை என்றாலும் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த படம் தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். புகழ்பெற்ற இயக்குனர் வேறு பிரபாகரன் இதிலே ஒரு ஆன்மீகவாதியாக வந்திருப்பது தமிழ் திரையுலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடையாகவே கருதுகிறேன். கலையை கலையாக பார்க்கிற மக்கள் மத்தியில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தரும். இதை தயாரித்திருக்கிற நண்பர் வேணுகோபாலுக்கும் இயக்கி வெளிக்கொணர இருக்கின்ற மிகுந்த தாகம் உள்ள இயக்குனர் அருமை தம்பி ஆனந்தராஜுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி இந்த நாளை எனக்கு இனிய நாளாக்கி தந்திருக்கின்ற இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லி இந்த வசந்த வாய்ப்பை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி உடையவனானேன் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.